இனிய மாலை வணக்கங்கள் நண்பர்களே. இது என்னுடைய 223வது தொலைக்காட்சி பதிவு. ஆன்மீகம்ன்ற தலைப்பில் இது பாகம் 11. எல்லாரும் என்னுடைய தொலைக்காட்சி பகுதியில் மறக்காமல் பார்த்துட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் உபயோகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இது ஆன்மீகம்ன்ற தலைப்பில் 11வது பாகம். சரியா, இன்றைக்கி நம்ம பேச போகிறது இகழ்ச்சி புகழ்ச்சி. இந்த தலைப்பை பற்றி பேச போகிறோம். புகழ்ச்சி, முதல்ல நல்ல விஷயத்தை பற்றி பேசலாம். புகழ்வதும் அவ்வளோவா நல்ல விஷயம் நான் சொல்ல மாட்டேன். உண்மையாக புகழ்ந்தீங்கன்னா, உங்களை ஒருத்தரை புகழ்ந்தீங்கன்னா அது நல்லது. அவங்களுடைய நல்ல இதை வச்சு புகழ்ந்தீங்கன்னா நல்லது. நான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அவங்க பொழப்புக்காக, அவங்க வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக சும்மானா நல்ல வசதியாக இருக்கவங்கள முகஸ்துதி பாடுவாங்க. இவர் ரொம்ப இது பெரியவர், ரொம்ப சக்தி உள்ளவர், இவர் நல்ல காரியம்லாம் பண்ணுறாரு, சும்மனா போடுவாங்க. அது தவறு. உண்மையாக ஒருத்தரை மனதார புகழ்ந்தீங்கன்னா அது நல்லது. இவர் நல்லவர், வல்லவர், எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு, இவர்கிட்டருந்து நம்ம நிறைய பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மனதார புகழ்ந்தீங்கன்னா அது நல்லது. இப்போ உலகத்தில் நிறைய பேரை சும்மனா இந்த புகழ்ச்சி வந்து செயற்கையாக தான் இருக்கு, இயற்கையாக இல்லை. உங்களுக்கு தெரியும், இயற்கையானது எப்பயுமே உண்மையானது, செயற்கையை வந்து தவறானது, பொய்யானது. ஸோ புகழ்ச்சின்னு இந்த முகஸ்துதி பாடுவது தவறான விஷயம். நீங்கள் அது மாதிரி முகஸ்துதி பாடிட்டு இருந்தீங்கன்னா அதை நிறுத்திக்கோங்க, அது நல்லதல்ல. இகழ்ச்சி, இகழ்வது கண்டிப்பாக தூற்றப்பட வேண்டிய கூடிய விஷயம். மற்றவங்கள பார்த்து கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, மட்டம் தட்டுறது, தவறாக பேசுகிறது, இதெல்லாம் நேரில் மட்டும் இல்லை, இப்போ இந்த சோஷியல் மீடியான்னு இருக்குது, அதுலேயும் போட்டு மற்றவங்க பற்றி எதாவது கேவலமாக எழுதுறது, கேவலமாக பேசுறது, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் மிக்க தவறு. ஒருவர் உண்மையாக கெட்டவராக இருந்தாலும் அதை பற்றி இப்போ அவ்வளோ பேசாமல் இருப்பது மிக்க நன்று. ஒருவரை பற்றி நல்ல விதமாக பேசலாம், கெட்ட விதமாக இகழ்வக்கூடாது. நீங்களாம் இதுக்கு போயிருக்கீங்களான்னு தெரியல. இந்த துக்க காரியம், ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, அவரை கடைசியாக பார்க்குறதுக்கு போவாங்க. அப்போ போய் அவர் எவ்வளோ கெட்டவராக இருந்தாலும் இகழக்கூடாது. இந்த பண்பு எவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு ஒரு கேட்டு, இது எவ்வளோத்துலேயே ரொம்ப கெட்டவன், உலகமாக கெட்டவன் இருந்தால் கூட போய் இகழக்கூடாது. இந்த ஆள் வந்து ரொம்ப கெட்டவன், இவ்வளோ கெட்ட காரியம் பண்ணியிருக்கான், இந்த ஆள் வந்து சொர்க்கத்துக்காக போக போகிறான், நரகத்துக்கு தான் போவான் அப்படின்னாலாம் பேசுவது மிக்க தவறு. கெட்டவர்களிலும் நல்லவர்கள் இருக்கின்றனர், நல்ல காரியம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் எப்பயுமே பாவம் பண்ணிட்டு இல்லை, நல்ல காரியம் புண்ணிய காரியங்களும் பண்ணுறாங்க. காட்டிலலாம் அது கொள்ளாடிச்சுன்னு இருந்தாங்க, அவங்களும் அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு அந்த கொள்ளடிச்ச பணம் பொருள் எல்லாவற்றையும் கொடுத்து உதவி செய்தார்கள். அவங்களாம் நல்லவங்க தான். கெட்டவங்கன்னு யார் சொல்லுவாங்க, அவங்களால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவங்க வந்து கெட்டவங்கன்னு வேணால் சொல்லலாம். பட் எல்லாருக்கும் கெட்டவங்களாக இருந்திருக்க மாட்டாங்க. நான் பேரெல்லாம் குறிப்பாக சொல்ல விரும்பலை. அந்த காலத்தில் இங்கிலாந்தில் ராபின் வுட்னு ஒருத்தன் தான், அவன் என்ன பண்ணுவான்னா இருக்கிறவங்கள்டந்து கொள்ளை அடித்து இல்லாதவங்களுக்கு கொடுப்பான். ஏன்னா அப்போ இருந்த ராஜா வந்து ரொம்ப கொடுங்கோலன், மக்கள்கிட்ட வரி 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 வரின்னு ரத்தத்தை கூட உறிஞ்சி எடுக்கிற டைப்பு. அதனால் ராபின் வந்து என்ன பண்ணான், நல்லா வசதியானதுக்கு செல்வந்தர்கிட்டருந்து கொள்ளை அடித்து பாவம் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வோம். அதெல்லாம் நல்லது. உங்களுக்கு இவங்களை பற்றி தெரியுமான்னு தெரியல, மத தெரசான்னு இருந்தாங்க. அவங்க கொள்ளடிக்கல, அவங்க கேட்டாலே எல்லோரும் கொடுத்துருவாங்க. இது நான் கேள்விப்பட்டதும், இதுக்கு என்கிட்ட ஒன்றும் எழுத்துப்பூர்வமாகவோ
ஒன்றும் என்கிட்ட எவிடன்ஸ் இதுவும் கிடையாது. பட் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க அவங்க கல்கட்டாவில் இங்கே தங்கினாங்க, அவங்க போலாண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போவாங்களாம். இது கேள்விப்பட்டது தான், காதால் கேள்விப்பட்டது, கண்ணால் பார்த்ததில்ல, அதுக்கு எங்கிட்ட ஆதாரமும் கிடையாது. சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் போனால் பெரிய கடைங்களுக்கு போனால் என்ன வேணுமோ எடுத்துகிட்டு அவங்களுக்காக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த சேரியில் இதில் வசதி இல்லாத சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு துணி அந்த மாதிரிலாம் எழுது பொருட்கள் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களாம். அவங்கள கடையில் யாரும் இப்போ நீங்கள் எடுத்துட்டதுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்றும் யாரும் நிர்பந்திக்க, அவங்கள பற்றி தெரியும் அவங்க நல்லவங்கன்னு. இது நான் சொல்கிறது உண்மையாகன புகழ்ச்சி. அவங்கள பற்றி நான் இப்போ நல்லவங்கன்னு சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது, இல்லை அவங்க என்ன பண்ணிட போகிறாங்க, அவங்க இறந்தே போயிட்டாங்க, அதையெல்லாம் நல்லவங்க அந்த மாதிரி இருக்காங்க, அவங்களெல்லாம் பற்றி புகழ்வது தவறே இல்லை. எப்பயுமே நல்லதை வந்து பேசுறதில் தவறு இல்லை. ஆனால் நல்லது ஒருத்தருக்கு எந்த வகையிலாக உபயோகமாக இருக்கும், ஒரு அரசியல்வாதி இருக்கின்றான், ஒரு பெரிய பணக்காரர் இருக்கின்றார், அவரால் நம்மளுக்கு நம்மளுக்கும் நம்ம குடும்பத்திற்கும் ஏதாவது கிடைக்கும், அவங்களால் நம்ம மேலே வரலாம், அவங்கள புகழ்ந்து பாடி புகழ் பாடி அப்படின்னாலும் அவங்களுடைய மனப்பக்குவம் மனப்பக்குவம் இருந்தால் அது தவறு சரியா. அதனால் சில பேர் இருக்காங்க மற்றவங்கள வேணுன்னே மட்டம் தட்டி பேசுவாங்க. இது வந்து இந்த சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு அந்த மாதிரி காதில் கேட்காத மாதிரி போயிடணும். அவங்களுடைய இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை மட்டம் தட்டி அவங்க நல்ல நிலைக்கு வந்துடணும். இது வேலை செய்கிற இடத்துல இருக்காங்க, படிக்கிற இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, வேலை செய்கிற இடத்துல அவங்கள விட உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருந்தது, நல்ல நாலேஜ் இருந்தது, நல்லா வேலை செய்வீங்க அப்படின்னா அவங்களோட வேணும்னா உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க, தேவையில்லாத தப்பு கண்டுபிடிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணி உங்களை அந்த இடத்துலேருந்து காலி பண்ணிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஆளாக அந்த இடத்துல வேலைக்கு வச்சுக்கலாம், இல்லை இவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். அவங்களுடைய இந்த ஆட்டிடியூடுன்னுவாங்க இந்த மைண்ட் செட்டை எதுக்காக அது மாதிரி பண்ணுறாங்கன்றதுக்கு காரணம் இது தான். உங்களை நல்ல வேலை செய்கிறவங்களும் நல்ல டேலண்ட் இருக்கவங்களும் நல்ல நாலேஜ் இருக்கவங்களும் வேறு என்ன கீழே இறக்கி விட்டு அவங்க மேலே போயிடலாம். இது வந்து ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர் மாதிரி, நீங்கள் மேலே போயிட்டீங்க அதனால் உங்கள் காலை வாரி விட்டு அவங்க மேலே வந்துடலான்றது. இது தவறான போக்கு, கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க விஷயம். அதனால் புகழ்றதுனா புகழுங்க, இகழாதீங்க. புகழ்வது மற்றவங்களை இப்போ உங்கள் இதுக்காக புகழ்ந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, பட் ஒருத்தர் தேவையில்லாமல் இகழ்கிறது வந்து ரொம்ப கெட்டது. அதனால் பண்ணாதீங்க, உங்கள் நல்லதுக்கு சொல்கிறோம். உங்களை மாதிரி பின்னால் நாலு பேர் பேசுவாங்க அதே மாதிரி. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கும்ன்றது இல்லை, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க பிடிச்சவங்களும் இருப்பாங்க. நம்மளை பிடிக்காதவங்களோட பிடிச்சவங்க அதிகமாக இருக்கும். உலக பெரிய தலைவர்களை பார்த்திங்கன்னா அது மாதிரி தான். மகாத்மா காந்தி இருந்தார், அவரையும் சில பேருக்கு பிடிக்காது, பட் அவரை பிடிச்சவங்க பிடிக்காதவங்களோட நிறைய பேர் இருந்தாங்க நாட்டில். அதனால தான் அவர் சொன்னதை கேட்டாங்க அந்த காலத்தில், ஹிந்து முஸ்லீம் அவ்வளோ அடிச்சிருந்தாங்க, பட் மகாத்மா காந்தி போய் அந்த இடத்துல நான் நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருந்தால் நான் சாப்பிட மாட்டேன், நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு போய் சத்தியாகிரகம் படுத்துட்டார். அதுக்கப்புறம் ஹிந்து முஸ்லீம்லாம் வந்து எல்லாம் வந்து இனிமேலுமே அடிச்சிக்கல, நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம் அப்படின்னு அவருக்கு உறுதி கொடுத்து அவர் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தார். இது எதனால் அவரால் நிறைய பேருக்கு பிடித்திருந்தது, மகாத்மா காந்தி. நான் வேற காந்தியை பற்றி பேசலை சரியா. சரி, இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்து விரைவில் கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். என்னுடைய தொலைக்காட்சி பதிவை பார்த்ததற்கு மிக நன்றி. இது வந்து ஆன்மீகம்ன்ற தலைப்பில் பாகம் 11, சேனல் பேர் கடவுள். சரியா, நான் கடவுள் இல்லை, மறுபடியும் சொல்லுகிறேன் சரியா, பார்க்கலாம்.